திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் ஆவின் பால் டேங்கர் லாரிக்கிடையே இருசக்கர வாகனம் சிக்கி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் சத்தியமூர்த்தி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சத்தியமூர்த்தி வணக்கம், இது குறித்த விவரங்களை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சுந்தரிஜா. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி ஆவின் பால் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பகுதியில் இந்த ஆவின் லாரியை இரண்டு இருசக்கர வாகனங்கள் முந்த முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக இரண்டு இருசக்கர வாகனமும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. இதில் நிலைத்தடுமாறி இரண்டு இருசக்கர வாகனங்களும் கீழே விழுந்துள்ளன. இதில் ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர் சாலையின் இடதுபுறத்திலும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சாலையின் வலதுபுறத்தில் சென்டர் மீடியன் பகுதியிலும் விழுந்துள்ளனர். இந்த நிலையில் பின்னால் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சென்ட்ரல் மீடியன் பகுதியில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டியை தரதரவென இழுத்து சென்று முன்னால் சென்ற ஆவின் டேங்கல் லாரியை பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எதிர்பாராத விதமாக லாரியும் காரும் தீப்பற்றி மலமளவென கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்தில் சென்டர் மீடியன் பகுதியில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி இந்த தீயில் கருகி இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இறந்தவர் யார், அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற எந்த விவரமும் இதுவரை தெரியவில்லை. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்தால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து திண்டிவனம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்திஜா,